வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைக்கி வெற்றிகரமாக 20வது நாள் வந்தாச்சு. 20வது நாள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக போய்கொண்டு இருக்கிறதுனால யோசிச்சு பாருங்கள். 12 வருட பிரம்மச்சரியமெல்லாம் எங்கே 20வது நாளையே அச்சீவ்மெண்ட்டாக பேச வேண்டிய சூழலில் நம் சமுதாயம் சீரழிஞ்சிட்டு இருக்குது. இது எங்கேன்னு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, நம்ம வந்து இன்றைக்கி வேக வேகமாக கேள்வி பதில்களை போயிடலாம். அப்புறம் இன்னைக்கு நான் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து சகோதரர்களே கொஞ்சம் பல விஷயங்களை வந்து அழுத்தமாக கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டியதாக இருந்தது. யாராச்சும் மனதை புண்படுத்தியிருந்தால் தயவு செஞ்சு சாரி அதையும் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம் பிரகாசனா, கேள்விகளுக்குள்ள போயிடலாம். பிரம்மச்சரியத்தில் இன்று 199வது நாள் வருகிறேன். நாக்கை மடக்கி மேலெண்ணத்தில் வைத்து பயிற்சி செய்யும் போது நாக்கில் வலி ஏற்படுகிறது. அதனால் தாங்க முடியாத வலி. அதன் பிறகு 2 நாட்களுக்கு முன்பு எனக்கும் பிரம்மச்சரியம் கடைபிடித்து வரும் சகோதரருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அண்ணா, இத்தனைக்கும் அவர் 1 வருட பிரம்மச்சரியத்திலிருந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறார். எனக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் பழைய நினைவுகள் கூட வருகிறது அண்ணா. நான் மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிட்டேன். இப்போது தெளிவில்லாமல் இருக்கிறேன், என்னை தெளிவுபடுத்துங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். கிட்டத்தட்ட 200 நாள் பிரம்மச்சரியம் நீங்கள் வந்துட்டீங்க. 1 வருட பிரம்மச்சரியம் கடந்த இன்னொரு சகோதரர். இது இதில் வந்து பிரம்மச்சரிய நாட்களை கடந்து கொண்டிருப்பதனால் ஒரு மனிதன் உயர்நிலையை எட்டி விடலாம். அப்படின்னா அது எட்டி விடலாம், ஆனால் பிரம்மச்சரியம் கடைபிடித்து கொண்டிருக்கும் போது உங்களிடம் அபரிமிதமான உயிர் அணுக்கள், சூக்ஷ்ம உடலில் உயிர் அணுக்கள், உடல் முழுக்க உயிரணுக்கள் இன்றைக்கி அதிகரிச்சிட்டே வருது. அதிகரிச்சுட்டே வர்ற அந்த உயிர் அணுக்கள், அதிலிருந்து உற்பத்தியாகும் காந்தம் ஆச்சுங்களா, காந்தம், அதிலிருந்து வரும் மனம். இப்போது இந்த உயிர் அணுக்களும் காந்தமும் மனமும் 5 புலன்கள் வழியாகவும் ஆற்றல் விரயம் ஆயிட்டுருக்கு ஆச்சுங்களா. இப்போது உங்கள் ஆற்றலை நீங்கள் எந்த விதத்தில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கிறத பொறுத்து தான் அந்த ஆற்றல் உங்களுக்கு பயனுள்ள ஆற்றலா பயனற்ற ஆற்றலான்னு தெரியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு சகோதரர் வந்து ஒரு நெருப்பு இருக்குதுங்க, காட்டுக்குள்ளே தீயை போட்டு விடுறீங்க, முழங்குது, காடு பூரா முழங்குது. அதே அந்த நெருப்பு நான் வீட்டுக்குள்ளே கேஸ் அடுப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா 1 வருடத்துக்கு சமையல் பண்ணி சாப்பிட்லாம். 1 வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு சமையல் பண்ணுவதற்கு அந்த அந்த காட்டில் எரிகிற அந்த நெருப்பு போதும் இல்லை. அந்த மாதிரி பிரம்மச்சரியத்தில் நான் கடந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த ஈகோ வருது இல்லைங்களா, அந்த ஈகோ வரும்போதே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இல்லை, ஆற்றலை விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மனதின் வழியாக ஆற்றலை விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த 5 புலன்கள் வழியாக ஆற்றல் விரயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு பெரிய பானை, அந்த பானைக்குள்ளே வந்து இப்போ பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால உங்களுக்கு பானை பெரிய வேணும் பானை கிடச்சாச்சு, ஆனால் அதில் லீக் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, ஆற்றல் போயிட்டு இருக்கல. நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரித்து கொண்டே போகையில் பயிற்சிகளும் அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்குதுன்னா அடுத்தவர்களிடம் அவுட்டர் சைடு அவுட் சைடில் இருக்கும் மனிதர்களிடம் அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லைங்க. சிவமே உங்கள் கூட இருக்கீல, உங்களுக்கு வந்து இந்த வெளி உலகத்தில் இருக்கிற நட்புகள் தேவையா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கெல்லாம் 1 நண்பர் கூட கிடையாது, ஆனால் எல்லோருமே சகோதரர்கள் இருக்காங்க. ஆனால் என்னை விடுங்க, நான் உங்களை பற்றி சொல்கிறேன். ஒருத்தரும் இன்னொருத்தரும் பேசி அந்த தர்க்கம் வேண்டாம். அதனால் உங்களுக்கு ஆற்றல் விரையும், மன விரையும், எல்லாருமே விரையும். இன்னொருத்தரோட பாவ பதிவுகளோடு நீங்கள் கலக்கிறீங்க ஆச்சுங்களா. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஒரு அளவுக்கு மீறி உங்கள் ஆற்றலை வெளி ஆன்மாக்களிடம் செலவு செய்யாதீர்கள். அது பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலுமே உங்கள் ஆற்றல்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் நிலச்சி சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள். அப்புறம் நாக்கை மடக்கி மேலெண்ணத்தில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வைக்காதீங்க. அளவாக வலி இல்லாத அளவில் மேலெண்ணத்தில் வச்சுட்டு உங்கள் கவனத்தை, இப்போ மனோன்மணி தவம் நீங்கள் சொன்ன தவம் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது அமிர்த தவம் பண்ணிகிட்ருப்பீங்க, கவனத்தை தான் அந்த நாக்கின் மேலெண்ணத்துக்கு மேலே 1 இன்ச் தள்ளி கவனத்தை வைங்க சரிங்களா. அப்படி நீங்கள் நாக்கு அப்படியே சுழட்டி உள்ளுட்டு பீனியல் கிளாண்டுக்கு போயிடலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் போக முடியாது சரிங்களா. எப்படி இருந்தாலும் அது கிட்ட போகலாம். ரொம்ப உள்ளவன் அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த நாக்கு அடியில் இருக்கிற அந்த அந்த லேயரை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே விடுவாங்கன்னுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் தேவையில்லை.
இந்த அளவுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்மளை ஸ்ட்ரெயினில் பண்ணக்கூடாது. ஆனால் மனதுக்கு இருக்கும் ஆற்றல் இருக்குல்ல, நாக்க மேலெண்ணத்தில் வச்சுட்டு கவனத்தை அதுலேருந்து ஒரு ஒரு 1 inch உள்ள தள்ளி வச்சிங்கன்னா பீனியல் கிளாண்ட் வந்தாச்சு. அதிலிருந்து தான் அமிர்தம் சொட்ட ஆரம்பிக்கும். உங்களை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. அப்போ அது சும்மா நாக்க மேலெண்ணத்தில் மடக்கி வச்சாலே ஆரம்ப கட்டத்தில் அந்த வலி இருக்கும். இருந்துச்சுன்னா மறுநாள் நாக்கில் வலி இருக்குதுன்னா அது பண்ணாதீங்க, 2-3 நாள் விட்டுருங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, பெயினாக இருக்கும்போது உடம்புக்கு ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுத்து அது ரிக்கவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நான் ஏன் அடிக்கடி வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் சகோதரர்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன்ஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணி விட சொல்லிடுவேன். நான் பார்ப்பேன் சகோதரர் இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, என்னப்பா பேசுகிறாங்க, எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கிளறி போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பா, போது விடுங்க, எல்லாம் அவங்களுக்குள்ளே போகட்டும். ஏன் வெளியில் வந்து பொங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இங்கே பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்க அதிகம், ஆற்றல் அதிகம், கோபம் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தோம்னா உச்சந்தான் இருக்கும் ஆச்சுங்களா? ஏன்னா எல்லாம் சிவத்துக்குள்ளே போய் ஆற்றலை கலக்கலை, கலக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையாக கலந்தவங்களுக்கு அங்கே என்ன வேலை சொல்லுங்கள்? சேட் பண்ணுறதுலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்திக்கிறதுலையும் என்ன வேலைன்னு கேட்குறேன் ஆச்சுங்களா? எல்லாம் இல்லை, இறைவனே நமக்குள்ளே இருக்கு, நமக்கு வெளியிலே இறைவனே இருக்கும்போது வெளி உலக ஆன்மாக்களோடு தொடர்பை லிமிட்டெட் பண்ணிக்குவோங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, சித்தற்பாடல்களை பார்த்துடலாம். ஐவர்க்கு ஒரு சேய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சேயை காத்து வருவார்கள். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சேயை காவல் விட்டாரே. ஆச்சுங்களா? பாருங்க, மறுபடியாக படிக்கிறேன். ஐவருக்கு ஒரு சேய் விளைந்து கிடந்தது, ஒரு சேய் விளைந்து கிடந்தது, ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்க, அதுக்கு ஆற்றல் உயிர் அப்படிங்கிற ஒரு ஒரு சேய் விளைந்து கிடந்தது. ஆச்சுங்களா? ஐம்புலன்களின் க்கு ஆற்றல் கொடுக்கும் ஒரு செய் விளைந்து கிடந்தது. உடம்புக்குள்ள ஐம்புலன்களை இயக்குவதற்கான ஒரு ஆற்றல் உள்ள இருக்கு. ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள். ஆச்சுங்களா? அந்த செய் அப்படிங்க, அதாவது உயிர் தான் ஆச்சுங்களா? 5 ஐம்புலன்களுக்குள்ளாக உயிர் இருந்து ஆற்றல் கொடுத்துட்டு இருக்கு. அந்த 5 புலன்கள் வந்து நம்முடைய உயிரை உஷாரா பாதுகாத்துட்டு இருக்கு. ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவர்க்கு நாயகன் யாரு? யமன். ஆச்சுங்களா? ஏன் ஐவர்க்கு நாயகனை யமன் சொல்றேன் அப்படின்னா, பஞ்சபூத 5 புலன்கள் வழியாக ஆற்றலை விரயம் செஞ்சு இந்த உயிரை ஆச்சுங்களா, ஆற்றலை முழுக்க முழுக்க வெளியேற்றி இது மரணம் தானே ஆச்சுங்களா? ஒருத்தர்கிட்ட வந்து பணம் சேருதுன்னா பணக்காரன், பணம் போயிட்டே இருந்தா பிச்சைக்காரன் இல்லையா? அது எண்டு ரிசல்ட்டாக பிச்சைக்காரனாக இருப்பான். இருந்தாலும் போயிட்டு இருக்குது அப்படின்னா லாஸில் போகுது இல்லை? அப்போது அந்த லாஸ் ஆகிட்டே இருக்கிறதின் தலைவன் யார்? வறுமை. கரெக்டாக அதே மாதிரியே 5 புலன்கள் வழியாக ஆற்றல் விரயம் போயிட்டே இருக்குதுன்னா அந்த விரயம் போயிட்டே இருக்கிறதின் தலைவன் யார்? யமன். அப்போது ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால், இந்த 5 புலன்களின் நாயகனாக இருக்கும் யமனிடமிருந்து ஓலை வரும்போது இந்த 5 புலன்களும் உயிரை காவல் விட்டுருவாங்க. ஆச்சுங்களா? அதுதான் சொல்கிறாரு. அப்போது இந்த 5 புலன்களின் இன்பத்து பின்னாடி ஓடிட்டே இருக்கிறமே யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. திரும்ப படிக்கிறேன். ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள். ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நாளைய தினம் 21வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம்.